நெல்லை மாநகராட்சியில் நடைபெறவிருந்த அவசர கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது குறித்து மாநகராட்சி மேயர் சரவணன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். செல்வராஜ், இப்போ நெல்லை மாநகராட்சி அவசர கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது குறித்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதா? விரிவான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக, நெல்லை கல்வெளி மாநகராட்சி சாதாரண மற்றும் அவசர கூட்டம் என்பது இன்று காலை 10:30 நடைபெறுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் தொடர்பாக கவுன்சிலர்களுக்கு தீர்மான நகலும் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று திடீரென அந்த கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக, குறிப்பாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தின் மேயர் சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த ஒத்திவைப்புக்கான காரணம் என்னவென்றால், திமுக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருடைய இறுதி சடங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டங்கள் வந்து ஒத்திவைக்கப்படுவதாகவும், முதலில் வந்து திருநெல்வேலி மாநகராட்சியிலிருந்து அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் கவுன்சிலருக்கு அந்த அறிக்கை என்பது சென்றுள்ளது. இதனால் பல்வேறு தரப்பினரும் மிக அதிர்ச்சியில் ஆளாகி உள்ளனர். ஏனென்றால் மக்கள் பிரதிநிதியான மேயர் மற்றும் துணை மேயர் கவுன்சிலர்கள் அனைவருமே மக்களுக்கான சேவை செய்வதற்கான இந்த கூட்டம்தான் என்பது உறுதியாக உள்ளது. மேலும் பல்வேறு தீர்மானங்கள், வளர்ச்சி திட்ட பணிகளும் கூட இன்று காலையில் வந்த தீர்மானங்கள் என்பது கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த தீர்மானத்திற்கு பொது கவுன்சிலர்கள் ஆதரவு தெரிவித்து, அது மழைக்காலங்களில், குறிப்பாக வந்து நவம்பர் டிசம்பர் காலங்களில் மழைக்காலங்களில் வந்து ஏற்படக்கூடிய பல்வேறு பணிகளுக்கான அந்த பொதுமக்கள் கவுன்சிலின் தீர்மானத்தை வைத்த பிறகுதான் அந்த பணிகளை வந்து மேற்கொள்ள முடியும். ஆனால் திடீரென திமுக வழக்கறிஞர் ஒருவர் தங்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த இறுதி சடங்குக்கு செல்ல வேண்டும் என்று அறிக்கை வந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயரிடம் வந்து நேரடியாக பத்திரிகையாளர் தங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டார்கள். ஏனென்றால் இது வந்து பொதுவாக பொதுமக்களுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய இந்த பதவியாகும், ஏற்கனவே மழைக்காலங்களில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள உள்ள சூழ்நிலையில் நீங்கள் இந்த திடீரென இந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கலாமா என கேட்டதற்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல் திகைத்தார். மேலும் அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து தெரிவித்த போது அதற்கும் பதில் சொல்ல முடியாமல் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். இந்த நிலையில மேயருக்கு ஆதரவான சிலர் வந்து பத்திரிகையாளரிடம் வந்து நேரடியாக இந்த கேள்விகளை கேட்கக்கூடாது, இந்த பத்திரிகை சந்திப்பு கூட்டமே நடத்தக்கூடாது என தடுத்தனர். அப்போது பத்திரிகையாளர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில திமுக கவுன்சிலர் மாரியப்பன் என்பவர் பத்திரிகையாளர் மீது மிக மேலும் அவர்களை வந்து தாக்க முயற்சியும் செய்தார். இது போன்ற ஒரு சம்பவத்திற்காக திமுக கவுன்சிலர் மாரியப்பன் செய்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர். குறிப்பாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கூட நேரடியாக மேயரிடம் கேட்டார். ஏன்னா பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது சரியாக கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக கவுன்சிலர்களை ஏவி விட்டு இதே மாதிரி அவர்களை வந்து தாக்குவதும் அவர்களை வந்து கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்கள் தங்களுடைய கேள்விகளை எழுப்பினர். இதனால் அங்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் பத்திரிகையாளர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கிருந்து தப்பி சென்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா உள்ளது. இது தொடர்பாக பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகள், நியாயமான கேள்விகள் கூட பதிலளிக்க முடியாமல் மேயர் மற்றும் துணை மேயர் கவுன்சிலர் ஆகியவர்கள் அந்த இடத்தில் இருந்து சென்ற சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்முகவேன், தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.